Hi friends, I am going to be special on a Navratri vlog. Friends, family, all of you are going to get together for food, makeup, sari, and summer traditional in the vlog. So, I am going to see the vlog in the morning. Hi friends, so sari kattiyaachu idu da na sonna adha sari idu vandu namakku wear and shine la inda amchathu nalla oru alagana oru traditional yellow sorry orange silver sari oda super ah irukum indha maadhiri nama function anikla vandu kattikkuradhukku romba nalla irukum idu idhiley ungalku vandu nareya colors irukku but enakku indha orange vandu romba pidichirundhathu enoda husband ku indha color vandu romba pidikum so adanal dhaan na idu vandu choose panna idhukku vandu ungalku appadi sari liye vandu running blouse vandu podu அதே ஆரஞ்சு கலர்லயே வந்து போகுது இந்த ப்ளூ கலர் கிட்ட வந்து இருந்துச்சு கொஞ்சம் கான்ட்ராஸ்டா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு பட்டு புடவையோட பிளவுஸ் அது அதுவும் ஆரஞ்சு கலர் தான் சரி அது வந்து போட்டுக்கலாம் இதுல ஆப்டா உங்களுக்கு வந்து ஆரஞ்சு கலர் லேஸ் எல்லாம் நான் வந்து கொடுத்துருப்பேன் அதனால இது வந்து சூப்பரா இருக்கு செட் ஆயிடுச்சு ஃபுல்லா சில்வர் ஜரி நல்லா வந்து நீங்க ஒரு லைட்டிங்ல ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்து போட்டு போனீங்க அப்படின்னா சூப்பரா வந்து ஜொலிக்கும் இது கட்டியாச்சு நம்ம வந்து ஒரு சிம்பிளான மேக்கப் அவ்வளோதான் இது ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சிம்பிளான ஒரு மேக்கப் போட்டு ரெடி ஆக போகிறோம் நான் ரெடி ஆகிட்டுக்கிற அப்புறமா இந்த சாரியோட ஃபுல் வியூ உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு சிம்பிள் மேக்கப் நான் காட்ட போகிறேன் எங்கள் மேக்கப்புக்கு தேவையான எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ நமக்கு வந்து நிறைய ஃபெஸ்டிவல் சீசன்லாம் வந்து வரதுனால இந்த மேக்கப் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக வந்து நேச்சுரலாக இருக்கும் ரொம்ப ஹெவியாக போடணும்னு அவசியம் இல்லை ரொம்ப சிம்பிளாக நேச்சுரலாக நீங்கள் போட்டுக்கிட்டீங்கனாலே வந்து போதும் ஸோ ஃபேஸ் வந்து நல்லா கிளென்ஸ்டாக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணிடலாம் ப்ரைமர் போடுறப்போ உங்களுக்கு மேக்கப் வந்து நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அண்ட் நல்லா ஈஸியாக உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் எல்லாமே வந்து பிளெண்ட் ஆகும் இப்போ ஃபவுண்டேஷன் எப்போவுமே வந்து உங்களோட எக்ஸாக்ட் ஷேட் இல்லை க்ளோசஸ்ட் ஷேட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா மேக்கப்பே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிடும் நான் வந்து இன்றைக்கி ரொம்பலாம் வந்து போட்டுக்கல லைட்டாக தான் வந்து போட்டுக்கிறேன் கொஞ்சமாக தான் வந்து எடுத்திருக்கேன் இதுவே ஆக்சுவலாக ஜாஸ்தி தான் இந்த ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வந்து எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் வந்து கேட்டிருந்தீங்க இது ஆக்சுவலாக நான் மீஷோவில் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து அந்த பஃப் மாதிரி இருக்கும் ஸ்பாஞ்ச் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபவுண்டேஷன் வந்து ஃபேஸில் அப்படியே புஷ் பண்ணி ஒரு பிளெண்ட் மட்டும் கொடுங்க போதும் இது வந்து கொஞ்சம் மினிமம் கவரேஜ் கொடுக்கும் எனக்கு இதுவே போதும் இது வந்து என்னோடய ஃபேஸ்க்கு அப்படியே ஒரு எக்ஸாக்ட் ஷேடு ஆன்லைனில் தான் நான் வந்து வாங்கினேன் பட் நல்லா வந்து செட் ஆகிடுச்சு நீங்கள் வந்து ரொம்ப பிகினர்ஸாக இருக்கிறீங்க நானே வந்து எனக்கு ரொம்ப மேக்கப்லாம் வந்து தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுட்ருக்கேன் ரொம்ப பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னு ஆன்லைனில் சூஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஷாப்பில் போய் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாக்ட் ஷேடு வந்து வாங்க முடியும் இப்போ கொஞ்சம் கழுத்தில் காதில் எல்லாத்துலேயும் நான் வந்து போட்டுக்கிறேன் இப்போ ஃபவுண்டேஷன் போட்டாச்சு கொஞ்சம் கம்மியாக தான் நான் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இதுக்கப்புறமா நான் NY Bae-யோட இந்த ஃபேஸ் பேலட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இது வந்து உங்களுக்கு ஒரு 3-in-1 பேலட்னு சொல்லலாம் இதுலேயே உங்களுக்கு வந்து 5 வேரியன்ஸ் வருது அதுக்கேற்ற மாதிரி இங்கே கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் ஷிம்மர் ஷேட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் இதோட MRP வந்து பார்த்தீங்கன்னா 375 இப்போ நீங்கள் இந்த தீபாவளி பர்பிள் தீபாவளி சேல் வந்து போக போகுது 7th-15th October அந்த டைமில் நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சேலில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் செம்ம டிஸ்கவுண்ட்டில் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் 9 rupees வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இந்த சேல் டைமில் நீங்கள் மேக்கப்பை ஏதாவது பல்காக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த சேல் டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க 7th-15th October அந்த டைமில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு சேலில் போகும் இதெல்லாம் ஜஸ்ட் 9 rupees தான் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ளஷ் இருக்கும் அப்புறம் கான்டோர் இருக்கும் சூப்பர் அழகான ஒரு ஷிம்மர் ஷேடு வந்துருக்கு பாருங்க இது வந்து உங்களுக்கு அழகாக ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நீங்கள் வந்து இங்கே போகணுன்னா கூட எடுத்துகிட்டு போகலாம் அண்ட் சூப்பராக வந்து பிளெண்ட் ஆகும் நல்லா வந்து பிக்மெண்டடாகவும் இருக்கும் இந்த பேலட் நான் 2-3 தடவை இப்போ நவராத்திரி டைமில் இதை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இதில் வந்து இந்த கான்டோர் ஷேட் வச்சு நான் எப்படி வந்து ஃபேஸை கான்டோர் பண்ணணும்னு சொல்கிறேன் நல்ல அழகான ஷேடு இது பாருங்கள் நோஸோட சைடில் நான் எப்பவுமே கொஞ்சம் கான்டோர் பண்ணுவேன் அப்போ வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபேஸ் வந்து நல்லா அழகாக தெரியும் இந்த மாதிரி சைட்ஸில் வந்து இப்படி போட்டுக்கோங்க போட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து ப்ரெஷ்ஷை விட நான் வந்து கையிலேயே நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிடுவேன் எனக்கு அது இன்னுமே வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு நோஸ் வந்து நல்லா உங்களுக்கு ஷார்ப்பாக தெரியும் சில பேருக்கு வந்து கொஞ்சம் பல்ஜுடாக நோஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கான்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நடுவில் வந்து ஹைலைட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படி கையிலேயே போட்டுக்கோங்க அப்படி உங்களுக்கு கையில் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா ஒரு கான்டோர் ப்ரஷ் இருக்கும் அதை வச்சு நீங்கள் வந்து கான்டோர் பண்ணிக்கலாம் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க
கான்டோர் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சைட்ஸில் வந்து கான்டோர் பண்ணலாம். இந்த பேலட் வச்சு நீங்கள் ஒரு ஃபுல் ஃபேஸ் மேக்கப்பே வந்து பண்ணிடலாம். அந்த அளவுக்கு இது வந்து ஆல் இன் ஒன் ஃபேஸ் பேலட் மாதிரி. ஸோ இது கான்டோரில் பண்ணுறப்போ பிளெண்டிங் வந்து நல்லா அழகாக வந்து பண்ணணும். டார்க்கர் கலர்ஸ் வந்து உங்களோட ஃபீச்சர்ஸை வந்து எப்படி சொல்கிறதுன்னா ஒரு சின்னதாக காட்டுற மாதிரி, அதாவது மூக்கு பெருசாக இருக்குது அப்படின்னா சின்னதாக காட்டுற மாதிரி, அந்த மாதிரி தான் காட்டும் அந்த மாதிரி கான்டோர் பண்ணுறப்போ. அடுத்தது நம்ம வந்து இந்த ஹைலைட்டர் ஷேட் வந்து எடுத்துகிட்ருக்கோம். இது வந்து நம்ம அந்த பிரிட்ஜ் ஆஃப் த நோஸில், டிப் ஆஃப் த நோஸில், அப்புறம் லிப்ஸ்க்கு மேலே, இன்னர் ஐஸில், அந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடம்லாம் கொஞ்சம் நல்லா அழகாக வந்து தெரியும். ரொம்ப ஓவராக எதுவுமே வந்து போடாதீங்க, கம்மியாக போடுங்க, அப்போ தான் அதோட அழகே வந்து தெரியும். ரொம்ப நிறையா போட்டோம் அப்படின்னா ரொம்ப அப்படியே அடித்த மாதிரி ஆகிடும் மேக்கப்பை. நெக்ஸ்ட் நம்ம அந்த ப்ளஷ் ப்ரஷ் யூஸ் பண்ணி ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணிடலாம். அதாவது கரெக்டாக அந்த காதுக்கு சைட்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், டுவர்ட்ஸ் அந்த ஆப்பிள் ஆஃப் தி சீக்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப ஜாஸ்தியாக ப்ளஷ் போடவே கூடாது, அப்படியே பார்க்கும்போதே ஒரு மாதிரி அசிங்கமாக தெரிய ஆரம்பிச்சிடும். இது வந்து நம்ம சைடில் அப்படியே வந்து மைல்டாக அப்படியே போட்டால் போதும், நோஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் வராத அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து இங்கே சைடில் வந்து கான்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ளஷ்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு லைன் எனக்கு தெரியும், அந்த இடத்துல நான் வந்து இந்த ப்ளஷ் அப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ஃபேஸ் போர்ஷன்லாம் வந்து நல்லா ஹைலைட்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ளஷ்ஷு நீங்கள் காம்பாக்ட் பவுடரோட கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அன்றைக்கி நான் லிப்ஸ்டிக் வந்து போடவேனா சொல்லி லிப் பாம் மட்டும்தான் வந்து போட்டேன். ஹைலைட்டர் சூஸ் பண்ணுறப்போ டிப்ஸ் கொடுக்குறேன், உங்களோட ஷேட்ஸ்க்கு ரெண்டு ஷேட் லைட்டராக நீங்கள் வந்து ஹைலைட்டர் சூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் வந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து மை போட்டுக்கிறேன். மை இது வந்து ஒரு ப்ரௌன் பென்சில் நான் வந்து வாங்கியிருந்தேன், அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா ரெகுலராக மை போட்டுகிட்டே இருக்கிறதுனால கண்ணு கீழெலாம் ஒரே கருப்பாகவே இருக்குது, அதனால் இன்றைக்கி லைட்டாக போட்டுக்கலாம்னு சொல்லி இப்படி போட்டிருக்கேன். அப்புறம் இந்த மஸ்காரா போட்டு நான் வந்து லேஷஸ் வந்து கொஞ்சம் திக்காக காட்டுவேன், எனக்கு லேஷஸ் வந்து அவ்வளோ திக்காக இருக்காது, அதனால் நான் வந்து மஸ்காரா போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்கப் தான், மினிமல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப அழகான ஒரு நேச்சுரல் லுக், நல்ல ஒரு பளிச்சின ஃபோட்டோஸ்க்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். இதில் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த தீபாவளி சேல் பர்ப்பில் போகிறத வந்து மிஸ் பண்ணாதீங்க. NYBAயோட இந்த ப்ராடக்ட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் 9 ரூபீஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட ஓவரால் லுக் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இந்த சாரீக்கு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து இந்த சாரி போட்டிருக்கறனால அந்த ஃபேஸ்லேயும் கொஞ்சம் மேக்கப் இருக்கிறதுனால நல்லா அழகாக பல பல பலன்னு தெரியுது பாருங்கள் ஃபேஸு. அன்றைக்கி நல்லா வந்து ரெடி ஆயாச்சு, அவ்வளோதான். மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நிக்கில் தான் எடுத்துட்டுருக்கோம், மை கேமராமேன். அதெல்லாம் பண்ணாத, அதெல்லாம் பண்ணாத, சும்மாவே போட்டு இப்படி இப்படி பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்னும் கொஞ்சம் பூ வாங்குறதுக்காக என்னோட மாமா வந்து போயிருக்காரு, மாமனார். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விளக்கெல்லாம் எப்பவுமே இங்கே ஏற்றி வைக்கிறது உண்டு. விளக்கேற்றி வச்சுட்டு ஆர்த்தி வரான்னு சொன்னால அதுக்குள்ளே கொஞ்சம் பூஜை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. இது வந்து நமக்கு ஒரு நிறையா ஸ்லோகங்கள் இருக்குன்றதால கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும், அதுக்குள்ளே மேபி அவங்களும் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நிக்கில் குட்டி வந்து கம்பெனி கொடுத்துட்ருப்பான் ஆர்த்திக்கு, ஏன்னா நிக்கிலுக்கு வந்து ஆர்த்தியை ரொம்ப பிடிக்கும். அவன் சின்ன குழந்தையாக இருக்கும்போதுலேருந்தே ஃபோன்லலாம் பேசியிருக்கான், அதனால் அவள் குட்டி பொண்ணு வேற வந்து வரான் அப்படின்னு சொல்லி அவள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடியாக உட்காந்துருக்கான். நான் அவங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்க. நம்ம நிக்கில் குட்டி வந்து எப்படி ரெடி ஆயிருக்கான்னு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நிக்கில் வந்து அவனோட பர்த்டே ட்ரெஸ் வந்து போட்டிருக்கான். நான் வந்து சொன்னேன் ஆர்த்தி வராங்க, குட்டி பாப்பா வரா, அவனோட தங்கச்சி பாப்பா வரா, போய் ட்ரெஸ் மாத்திக்கூடா அப்படின்னு சொன்னேன். அதனால போயிட்டு நியூ ட்ரெஸ் எடுத்து மாத்திட்டு அப்புறம் இந்த சேஞ்சஸ் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் பொழு வீடியோ பார்த்துட்டு நிறையா பேர் வந்து ரொம்ப 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 வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கமெண்ட்ஸ். படிக்க தான் எனக்கு வந்து டைம் இல்லை, ரிப்ளை பண்ண தான் எனக்கு டைம் இல்லை, பட் நான் எல்லா கமெண்ட்ஸுமே வந்து படித்தேன். படிச்சுட்டு என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொன்னேன், சரண்யா கிட்ட வந்து சொன்னேன், எல்லாருக்கிட்டையுமே சொன்னேன். ரொம்ப அழகான கமெண்ட்ஸ்லாம் வந்துருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்க என்னோட ஹேர் ஸ்டைல். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்து இப்படி பண்ணணும். ஓகே, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் இங்க பாருங்க, இந்த மாதிரி பண்ணனும். செகண்ட் நான் ரெடி ஐட்டம் கிட்ட காமிக்கிறேன் ப்ளீஸ். சரி, அப்புறம் நாங்கள் இந்த இடத்துல ரோப் போட்டு தான் இதை தொங்க விட்டுருந்தோம். அந்த ரோப் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக தெரிஞ்சுது, அது நாங்கள் வந்து தோரணை வச்சு மறைச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அதுக்கு நான் வந்து கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஏன்னா இந்த ரோப் போடலான்னு சொல்லி பிளான் பண்ணி தான் எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துடுச்சு, அது எப்போ வரும்னே தெரியல, அதனால நான் குலு பிளாக் சீக்கிரமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துட்டேன். சூப்பராக இருக்குடி, இந்த மாதிரி பண்ணிட்டே நல்லா இருக்கு.
ஸோ சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோரணம் போட்டாச்சு. இது வந்து மாவில் தோரணம் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும், அந்த பூவோட அழகாக இருக்கும். சைடில் வந்து இது வெளியே மாட்டிருந்தோம், வெளியே வந்து நாங்கள் இப்போ வேற போட்டிருந்தேன், அதுவும் வந்துடுச்சு. அதனால் அந்த வெளியே மாட்டிருந்த பூவை கொடுத்து இந்த மாதிரி அந்த இதை வந்து ஓரளவுக்கு மறைச்சிருக்கோம். இது வந்து அப்படியே ஒரு மண்டபம் மாதிரி சூப்பர் லுக் வந்து கொடுத்துருச்சு. வந்து நீங்கள் சும்மா வெளியே கூட வாசலில் வந்து தோரணம் மாதிரி கூட வந்து போட்டுக்கலாம். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாவில் மாதிரி அழகாக இருக்கும், இந்த மாதிரி வந்து வந்திருக்கும். இது வாசலில் வந்து தோரணம் மாதிரி கூட போட்டுக்கலாம். இது வந்து சரண்யா தான் வாங்கினேன், அவள் வாங்கினதை பார்த்துட்டு தான் நானும் வந்து வாங்கினேன். இது வந்து இப்போ அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இது நான் போட்டது, நானும் ஆர்டர் பண்ண போறேன் அப்படி சொல்லிட்டு இருந்தா. இது தீபாவளி டெக்கர் கூட பண்ணிக்கலாம், ஆர்டர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து இது வாங்கினேன். இது ஆக்சுவலா வந்து நான் அந்த வெளியே மாட்டியிருக்கேன் பாருங்க, அது வாங்கினதுக்கு இது ஃப்ரீ. அது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த தோரணம் வாசலில் போட்டிருக்கேன்ல, இதுதான் சரண்யா கூட வாங்கியிருந்தா. அவள் வாங்கினதை பார்த்துட்டு தான் நான் வந்து வாங்கினேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு தான் வந்து அந்த மாவில் தோரணம் உள்ளே போட்டிருக்கிறது காம்போ ஃப்ரீயில் வந்து கொடுத்துருந்தாங்க. அது இதை தான் அவள் பார்த்தீங்கன்னா கொலுக்கு பேக்ரவுண்டாக அப்படி டியூப் லைட்டில் வந்து கட்டியிருப்பா, நல்லாயிருக்கும். இதை நீங்கள் தீபாவளி டைமில் கூட வந்து போட்டுக்கலாம். ஸோ அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு நான் இங்கே வந்து விளக்கேற்றிட்டுருக்கேன். நார்மல் டைம்ஸில் நம்ம வந்து எல்லா ஸ்லோகமும் சொல்ல மாட்டோம், ஏதோ ஒரு வேலையில் பிஸியாக இருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நமக்கு பூஜா டேஸில் என்னென்ன ஸ்லோகங்கள் மேக்ஸிமம் சொல்ல முடியுமோ நான் எல்லாமே வந்து சொல்லுவேன். எல்லா அம்பாள் ஸ்லோகமும் எல்லா அம்பாள் அஷ்டோத்திரமும் சொல்லுவேன். அதெல்லாம் வந்து சொல்லி அதுக்கப்புறமா தான் நைவேத்தியம் எப்போவுமே இருக்கும். சுண்டல் இல்லைனா ஸ்வீட் காலையில் பண்ணிவிடுவோம், சுண்டல் வந்து ஈவினிங் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்து சாம்பிராணி ஊதுபத்திலாம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பூஜை ஸ்டார்ட் பண்ணுறது. லக்ஷ்மி அஷ்டோத்திரம் அதுக்கப்புறம் நமக்கு அந்த மூணு நாளுக்கு தனித்தனியாக அஷ்டோத்திரம் வந்து நீங்கள் சொல்லிக்கலாம். துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அம்பாள் ஸ்லோகங்கள் எல்லாமே வந்து சொல்லலாம். லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் இதெல்லாம் வீட்டில் பண்ணுறப்போ இன்னுமே ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த சாம்பிராணி ஏற்றி வச்சுருவேன். சாம்பிராணி போட முடியலாம், இந்த மாதிரி நீங்கள் ஏற்றி வச்சிடலாம். அதுலேயே உங்களுக்கு சாம்பிராணி பவுடரும் நீங்கள் போட்டுக்கலாம் உள்ளுக்குள்ளே, அது வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அன்றைக்கி பூஜை அலங்காரம் வந்து இருந்தது. பூஜை முடிச்சுட்டு நான் இங்கே வந்து சமையல் என்ன நடந்துட்டுருக்குன்னு காட்டுறேன். ஸோ அன்றைக்கி வந்து கீரை காய் பண்ணலான்னு சொல்லி கீரை ஆஞ்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் கேரட் அல்வா பண்ணலாம் அப்படின்னு அங்கே என்னோடய மாமியார், ஏன்னா ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெஸ்ட் அன்றைக்கி வரப்போகிறாங்க. நுங்கம்பாக்கத்துலேருந்து எங்களோட ஃபேமிலி எல்லாரும் அன்றைக்கி வரப்போகிறாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ஸ்வீட் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லி சுவாமிக்கும் நைவேத்தியம் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் ஆர்த்தி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியானமும் ரிலேட்டிவ்ஸ்லாம் வரப்போகிறாங்க, எல்லாருக்கும் சேர்த்து தான் அன்றைக்கி ஸ்வீட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு வந்து கிரேட் பண்ணணும், எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமான வேலை என்ன பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் துருவுறது கிரேட் பண்ணுறது இதெல்லாம் தான். கொஞ்சம் நான் பண்ணேன், அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து அத்தை பண்ணாங்க. ஸோ கேரட் கீர் என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல, நான் இன்னொரு நாள் உங்களுக்கு டீட்டெயிலாக ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். இது பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே ஆர்த்தி வந்து வந்தாச்சு. இது வந்து ஆர்த்தியோட குழந்தை. ஸோ இது வந்து பொன் குழந்தைங்கள்லாம் நமக்கு நவராத்திரி அப்போ வீட்டில் வர்றது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் அவங்களோட பொண்ணுக்கு வந்து க்யூட் க்யூட்டாக நிறையா கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். நான் அவங்களுக்கு காட்டியிருந்தேன் நான் என்னென்னலாம் வந்து வாங்கியிருந்தேன்னு சொல்லி நவராத்திரிக்கு முன்னாடியே. ஸோ அதெல்லாம் வந்து வாங்கி வச்சுருந்தேன். இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட் ஆர்த்தி. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 10 வருஷமாகவே ஃப்ரெண்ட்ஸு, நல்லா தான் வந்து பேசி எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுவாமி பாட்டு ஓடிட்டு இருந்தனால காப்பிரைட் கிளைம் எழுந்துரும்ட்டு தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அதனால் பேச அதை வந்து ஷூட் பண்ண முடியல. இங்கே வந்து நட்ஸு அது எல்லாமே வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த நெய்லியே கேரட்டை போட்டு நல்லா நம்ம அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இங்கே வந்து வதக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா கேரட் நல்லா வேகணும், அது வரைக்கும் கிளறிட்டே இருக்கணும். அப்புறமா நம்ம வந்து பால் ஊற்றிட்டு சர்க்கரை போட்டு அந்த மாதிரி பண்ணணும். ஆக்சுவலாக இது ஒரு மெத்தடு. அப்புறமா ஆர்த்தி வந்து இன்னொரு மெத்தட் சொல்லியிருந்தாங்க, நெக்ஸ்ட் டைம் அந்த மெத்தடில் தான் நாங்கள் ட்ரை பண்ணலான் இருக்கோம். ஏன்னா இந்த மெத்தட்க்கு வந்து நம்ம ரொம்ப நேரம் நின்று கலரிக்கிட்டே இருக்கணும். அதுன்னா கொஞ்சம் குக்கரில் போட்டு அந்த மாதிரி குக் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது வந்து நாங்கள் நெக்ஸ்ட் தேர்ஸ்டே பண்ணலான் இருக்கோம். அப்போ நான் உங்களுக்கு வந்து அந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இப்போ எங்கள் கேரட் நல்லா வெந்ததுக்கப்புறமா சர்க்கரை போட்டு பால் அதெல்லாம் வந்து போட்டு கோவா போட்டு இறக்கிட்டாங்க. ஸோ அவ்வளோதான், நல்லா கட கட கடன் நான் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா மத்தியானத்துக்கு மேலே இங்கே வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நைட்டு எல்லோரும் வராங்கன்னு சொல்லி டின்னருக்கு வந்து இங்கே குக்கர் வச்சுருக்கோம். இங்கே வெங்காயம் எல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோக்கு மேலேயே இருந்துச்சு. அன்றைக்கி காயெல்லாம் வந்து நறுக்கி வச்சுருந்தேன். நான் நறுக்கிட்டு எல்லாத்தையும் இங்கே காட்டுறேன் பாருங்கள். அதாவது பூரி உருளைக்கிழங்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஊத்தப்பம் இல்லைன்னா இட்லி அந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். உருளைக்கிழங்கு தான் ஃபஸ்ட்டு வெந்துட்டு இருந்தது. இப்போ இதெல்லாம் தோல் உரிச்சிட்டு நான் இங்கே வந்து பெரிய எங்ககிட்ட பெரிய பாத்திரம்னா இது இண்டஸ்ட்ராலியில் வாங்கினது இருக்க பாருங்கள். இதுதான் இதுக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு. இந்த பாத்திரம் வாங்கி நான் நிறையா இவ்வளோ குக் பண்ணவே இல்லை. அன்றைக்கி தான் வந்து எடுத்து இவ்வளோ குக் பண்ணேன் நான். இது வந்து ஒரு 4 லிட்டர்ஸ்க்கு மேலேயே, அதுக்கு மேலேயே அந்த அளவுக்கு மேலேயே நான் இங்கே வந்து குக் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக இருந்துச்சு. இதில் பண்ணதுனால ஒரு 15 பேர்கிட்ட சாப்பிட்றதுக்கு இது வந்து கரெக்டாக இருந்தது. இப்போ இது நல்லா காரம் உப்பெல்லாம் போட்டாச்சு. இவ்வளோ பல்காக நான் வந்து குக் பண்ணது இல்லையா, ஆர்த்தி தான் எனக்கு வந்து காரம் உப்பெல்லாம் பக்கத்தில் இருந்து இவ்வளோ போடு கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. பர்ஃபெக்டாக வந்திருந்தது டேஸ்ட்டு. இப்போ கொதிக்கிறப்ப நான் உருளைக்கிழங்கு போட்டுட்டேன். இவ்வளோ திக்னஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் திக்காகிறதுக்கு லேட் ஆகும் இல்லையா,
நிறையா குவான்டிட்டியில் பண்ணுறதுனால அதனால் நான் கொஞ்சம் கடலை மாவு ஃபைனலாக ஒரு 6 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டு கரைச்சி ஊற்றினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து திக்னஸ் கொடுத்தது, ஏன்னா இங்கே நிறையா பேருக்கு பற்றணும் அப்படிங்கிறதுனால தான். இல்லைன்னா அது நல்லா கொதிக்க விட்டு திக்கார வரைக்கும் ஆக்க விட்டுட்டு நீங்கள் வந்து இறக்கிடலாம். ஸோ சூப்பராக இருந்தது அன்றைக்கி டேஸ்ட்டு. ஃபஸ்ட் டைம் நான் இவ்வளோ பல்க்காக வந்து குக் பண்ணது. எல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு ஆர்த்தி கூட இன்றைக்கி வந்து எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. ஃபுல்லாக அந்த வேலையிலேயே இருந்ததுனால டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. ஆக்சுவலாக நாங்கள் இன்னொரு நாள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம், ஆனால் அன்றைக்கி அவங்களால வர முடியலன்னு சொல்லி அன்றைக்கி வந்திருந்தாங்க. ஸோ இருந்தாலும் நாங்கள் அப்படியே சந்தில் போய் பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ முடிச்சுட்டு நான் ஈவினிங் வந்து இன்னொரு தடவை கோலம் போட்டுடலான்னு சொல்லி வாசலுக்கு வந்து கோலம் போட்டிருக்கேன். இப்போ ஈவினிங்கும் விளக்கேற்றி வச்சு சாம்பிராணியெல்லாம் வந்து ஏற்றி வச்சாச்சு. ஆக்சுவலாக நான் ஈவினிங் என்னோடய பெரிய நாத்தனார், அதுக்கப்புறம் எல்லோரும் வரும்போது வீடியோ எடுக்கணும்னு நினச்சேங்க. அவ்வளோ பிஸி அன்றைக்கி வந்து ஃபோன் வீடியோ எடுக்கணுன்றதையே நான் வந்து சுத்தமாக மறந்து போயிட்டேன். அந்த மாதிரி ஒரு வேலை அன்றைக்கி ஈவினிங்கு. ஆர்த்தி கிளம்புற வரைக்கும் தான் கொஞ்சம் கொஞ்சம் ஆர்த்தி எனக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வீடியோவே எடுக்க முடியல, நானும் பிஸியாக இருந்துட்டேன். நிக்கில் குட்டியும் பார்த்திங்கன்னா என்னோடய பெரிய நாத்தனார், பெரிய மாமியாரோட பேர பசங்க ட்வின்ஸ் இருக்காங்களே, அவங்களோட அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தான். அதனால் அவனும் வீடியோ எடுக்க முடியல. ஆர்த்தி கிளம்புற வரைக்கும் தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சிருந்தது. நிக்கில் குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தியோட பொண்ணுக்கிட்ட சூப்பராக வந்து விளையாடிட்டு இருந்தான். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு நானும் என்னோடய மாமியாரும் அப்படி தான் வந்து உட்காந்தோம். உட்காந்துட்டு ஆர்த்தி வந்து கிளம்புனாங்க. அவங்கள கொஞ்சம் சென்ட் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அவங்களுக்கு தாம்பூலம்லாம் வந்து கொடுத்துட்டு அன்றைக்கி வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப நாள் கழித்து இந்த நவராத்திரி ரீசன் வச்சு தான் அன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம். நல்லா நிறையா நேரம் ஷேர் பண்ணிக்கிட்டோம், ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மேக்கப் லுக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஹாப்பியான வ்ளாகில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நவராத்திரி, எல்லோரும் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். பாய்.